ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு இசேவை தமிழா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆதாரை மாஸ்க்டு ஆதாராக எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக அந்த மாஸ்க்டு ஆதார் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய நார்மல் ஆதாரும் மாஸ்க்டு ஆதாரும் ஒன்றா தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லா டீட்டெயில்ஸுமே. அதில் ஆதார் நம்பர் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 12 டிஜிட் இருக்கும். அதில் மொதல் 8 டிஜிட்டை மட்டும் மறைச்சிருப்பாங்க, அதாவது XXX அப்படின்னு சொல்லி மறைச்சி லாஸ்ட் 4 நம்பர் மட்டும்தான் ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை தான் மாஸ்க்டு ஆதார்னு சொல்லுவோம். ஸோ இதை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சமீபத்தில் கவர்மெண்ட்டே கூட இந்த மாஸ்க்டு ஆதாரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் நிறைய இடங்களில், அதாவது தேவைப்படும் இடங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் இதை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இதை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, இப்போ இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆதார் நம்பர் வேணும், அது போக ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பர் வேணும், அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அதை வச்சு தான் நம்ம இங்கே டவுன்லோட் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு இடையிலையில் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெளிவாக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்காகவே நம்ம ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் ஏதாவது அப்ளை பண்ணணும், இல்லை கரெக்ஷன் எதுவும் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது ஆன்லைன் ரிலேட்டட் ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, எங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சமான ஒரு சார்ஜஸ் வந்து பண்ணிக்கிட்டு இதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். ஸோ மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள், எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். மற்றபடி வேறு ஏதாவது ஒர்க் செஞ்சு வேணும் அப்படின்னா மட்டுமே எங்களை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கம்ப்யூட்டர் இல்லை மொபைல் ரெண்டில் எதனாலும் இதை பண்ணிக்க முடியும். எதனாலும் சரி, க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிட்டு யூஐடிஏஐ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கிங்க. என்டர் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் இங்கிலீஷ் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் எந்த ஆப்ஷனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் ஆதார்னே கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட நியூஸ் சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஒருவேளை நீங்கள் மொபைலில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் உள்ள க்ரோம் ப்ரௌசரில் ரைட் சைடு மேலே ஒரு ட்ரிபிள் டாட் இருக்கும், டச் பண்ணி டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அதை பண்ணிங்க அப்படின்னா தான் எந்த ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணாமல் இந்த ஆப்ஷனை, அதாவது இந்த மாஸ்க்டு ஆதார் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ண முடியும். இந்த லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல லாகின் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் வரும், அதாவது இந்த மாதிரி இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல கேப்சா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் பார்த்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ அதை பார்த்து இந்த இடத்துல அப்படியே என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிட்டு இந்த இடத்துல லாகின் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆதாருக்குள்ளே லாகின் ஆயிரும். ஓகே, இப்போ உங்களுடைய ஆதாருக்குள்ளே லாகின் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, டவுன்லோட் ஆதார்னு சொல்லி, இதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டவுன்லோடு அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நார்மல் ஆதார் தான் டவுன்லோட் ஆகும். ஸோ நீங்கள் அதையும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே சமயம் உங்களுக்கு மாஸ்க்டு ஆதார் தான் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல உள்ள செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு டவுன்லோடு அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய மாஸ்க்டு ஆதார் டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்கும், அதாவது பாஸ்வேர்டு இதை எப்படி போடுறது அப்படின்னா, உங்களுடைய நார்மல் ஆதாராக இருந்தாலும் சரி மாஸ்க்டு ஆதாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆதாரில் உங்களுடைய பேர் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபஸ்ட்டு 4 டிஜிட்டை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும். இப்போ ஒரு பேச்சுக்கு M:Raja அப்படின்னு இருந்துச்சுன்னா MRAJ அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணணும். இதே இது M:Raja அப்படின்னு இருந்துச்சுன்னா M:RA அப்படிங்கிறத நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இல்லை அப்படின்னா ராஜா லாஸ்ட்டில் எம் அப்படின்னு இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், அதாவது ராஜா ஸ்பேஸ் எம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ராஜா அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு இப்போ நான் சொன்ன அந்த 2-3 மெத்தட் சொன்னேன் இல்லையா. ஸோ இதில் எதுனாலும் சரி உங்கள் பேரோட அந்த முதல் 4 லெட்டரை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதாரில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கும் இல்லையா, அதில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோட இயர், அதாவது இப்போ நீங்கள் ஒரு பேச்சுக்கு 14/8
1998 பிறந்திருக்கீங்க அப்படின்னா 1998 அப்படிங்கிறத சேர்த்து என்டர் பண்ணிக்கணும். அதாவது இப்போ நான் வந்து எப்படி என்டர் பண்ண போகிறேன் பார்த்தீங்க அப்படின்னா, ராஜா அதை இப்போ இந்த ஆதாரில் பார்த்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ ராஜா எம் அப்படின்னு இருக்குன்னா, நான் இப்போ வந்து இதில் எல்லாமே ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணக்கூடிய லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டராக தான் இருக்கணும். ஸோ அதை வந்து கவனமாக இருங்க. இந்த மொதல் லெட்டர் நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன், அதாவது ராஜா எம் அப்படின் இருக்கு, அதில் வந்து ராஜா RAJA அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிவிட்டு நான் வந்து 1998 அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்குங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இதில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நார்மல் ஆதார் மாதிரி தான் பார்க்குறதுக்கு இருக்கும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொதல் 8 டிஜிட்டை வந்து ஹிடன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுடைய மாஸ்க்டு ஆதார். இப்போ இதே இதில் நார்மல் ஆதாரம் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் அதில் டேஷ்போர்ட் போய்க்கிறேன். போயிட்டு இந்த இடத்துல டவுன்லோட் ஆதார் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல டேரெக்டாக இதை டிக் பண்ணாமல் டேரெக்டாக டவுன்லோட் சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ அதை வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே, டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ அதை நான் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். கொடுத்தேன் அப்படின்னா இதே மாதிரி பாஸ்வேர்ட் கேட்கும். சேம் ஏற்கனவே எப்படி என்ட்ரு பண்ணணும் அதே மாதிரி என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துக்கிறேன். கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். பட் இதை அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே போய் காட்டுறேன் பாருங்களேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே எல்லா நம்பருமே ஷோ ஆகுது. ஸோ இதுதான் நார்மல் ஆதார், அது மாஸ்க்டு ஆதார். அதாவது நார்மல் ஆதாருக்கும் மாஸ்க்டு ஆதாருக்கும் இது ஒன்று தான் டிஃப்ரெண்ட். ஸோ இது எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்க முடியும், கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. தேவைப்படுறவங்க இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உங்களுடைய மாஸ்க்டு ஆதாரை நீங்களே எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இது போல ஒரு நல்ல அப்டேட்டில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கன் வரும், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலே கிடைக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.